டேய் ஆர்எஸ்எஸ் கைகூலி சீமான வெளிநாட்டு தமிழர்கிட்ட பிச்சை வாங்கி பிழைக்கிற பயல சல்லிப்பைய நீ வந்து கலைஞர உடனே பேசிட்டு அது வந்து கெத்தாடா ஏண்டா ரோட்ல குடியார பயலுன்னு தான் வந்து ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காக அவன் வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்க முடியுமா? அவனை அடிச்சா அவன் அது கேட்பானா? கேட்க நாதி இருக்கா? அப்படி ஒரு குடியார பய அந்த மாதிரிதான் நீ. சரியா, நீ உடனே கலைஞரை பேசிட்டேன்னா கலைஞர் புகழ் வந்து உடனே மங்கிருமா? ஏண்டாரு நீ ஒரு ஆளாடா, கலைஞரோட கால் தூசிக்கு பெறுவியாடா. நீயும் கூட இருக்கிறவன் எவனாவது ஏண்டா? அதாவது உங்க அப்பன் செத்தாருல இப்ப யாரு சல்லிப்பையில பெத்த சல்லிப்பைய உங்க அப்பன் செத்த அன்னைக்கு எங்க தலைவர் போன் பண்ணி உனக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரிச்சாரு தெரியுமா? அதுதான் கலைஞர் குடும்பத்தோட பண்பு. உன்னை மாதிரி தருதலை மாதிரி நினைச்சியா? என் தலைவர் உன்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு. எதுக்கு பேசினா? நாளை சீமான் வந்து ஒரு முக்கியமானவர் அப்படியெல்லாம் கிடையாது. இறந்து போன ஒருத்தருக்கு வந்து மரியாதை செய்யணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பேசினாரு. இல்லைன்னா டேய் நீ உனையெல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாரா எங்க தலைவர்? நீ தான்டா ரோட்ல நின்று கத்திட்டே இருக்கிற. நான் கேக்குறேன், நீ இவ்வளவு பேசுற இல்ல எலெக்ஷன்ல போட்டிட்டு இல்ல 2016 கடலூர்ல எவ்வளவு ஓட்டரா வாங்கின? நீ அஞ்சாவது இடம் தானே வாங்கின, அஞ்சாவது இடம் தானே வாங்கின. உன்னால உனக்கு ஓட்டு வாங்க முடியுமா? இந்த இப்ப இதான் திருவொற்றியூர்ல போட்டிட்டு மூணாவது இடம் தானே வந்த. ஓட்டு போட்டு உன்னை எல்லாம் யாராவது மக்கள் ஓட்டு போடுறாங்க உன்னை நம்பி நீ பேசுறது. நீ சல்லிப்பாயின்றது தெரிஞ்சுதானே? ஒரு கவுன்சிலர் சீமானு சொல்ற அளவுக்கு நீ தகுதி இருக்காடா உனக்கு? ஏண்டா ஆர்எஸ்எஸ் காரன்ட்ட நீ சிங்களவன்ட்ட கூட வாங்கி குடிக்கிற பயலா இருப்ப. அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவே நீ. உனைய பேசுறதே ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் சீமான். நீ அந்த அளவுக்கு ஒரு இதானமே, நீ பாரு அட்ரஸே இல்லாம சல்லித்தனமா எப்படி பேசிட்டே ஒண்ணுமில்லாம தான் போக போற பாரு. வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும், திமுக பார்த்து சொல்லாமா? வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து